வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு செம எக்ஸைட்டிங்கான பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கோம். நம்மளோட சேனல்ல வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, நம்மளோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்றதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் நிறைய டைம் நம்ம என்ன தப்பு பண்றோம், அது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அதனாலதான் இந்த வீடியோவே சின்னதா ஒரு ஸ்டோரி, ஆனா ஒரு குட்டி ஸ்டோரி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னி வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் நடக்குது. ஒரே ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரே மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒரே மாதிரி இன்கம் ஸ்டைல், ஒரே மாதிரி வீடு, அவங்களோட பர்சனாலிட்டியுமே ஒரே மாதிரி, லைக் அவங்க ஹைட், வெயிட் அண்ட் அவங்களோட ஐக்யூ, என்ன சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிமிலரா இருக்கு. காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்குது. ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி பண்றாங்க, நிறைய டிராவல் பண்றாங்க, வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதோ ஒரு நாள் இந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒருத்தர் ஒரு புக் சம்மரி வீடியோவை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா இதுல சொல்றது எல்லாமே சரியான விஷயமா தான் இருக்கு. நம்மளோட கரண்ட் வாழ்க்கை, அதோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கரெக்டான டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியல, நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவர் முடிவு பண்ண உடனே என்ன பண்ணுவாரு, அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் போய் சொல்லுவாரு இல்லையா, சோ வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை இன்னும் பெட்டரா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அவரோட ஃப்ரெண்டோ, ஏ என்னடா சொல்ற, நம்ம லைஃப் ஆல்ரெடி பெட்டரா தானே இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா பார்ட்டி பண்றோம், நிறைய டிராவல் பண்றோம், நிறைய செலவு பண்றோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இப்ப பண்ண முடியுது, இது என்ன இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிற, நான் எதுக்கும் வரல, நீ போ அப்படின்னு சொல்றாரு. சரி ஃப்ரெண்டு வந்து விளையாட்டா சொல்றான்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட் போயிட்டு தினமும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு, பினான்சியல் ஃப்ரீடம் பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாமே பண்ண அவரோட லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இதுல வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னோட நண்பனை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட போறாரு. ஏய் வாடா சீரியஸா சொல்றேன், நிறைய சேஞ்சஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது, நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட லைஃப் இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டோ, ஏய் என்னடா சொல்ற, நீ எக்ஸசைஸ் பண்ற ஆனா சிக்ஸ் பேக்க வச்சிருக்க, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி படிக்கிற ஆனா எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்க, இந்த மாதிரி கிண்டல் பண்ணி அவரை அனுப்பி விட்டுறாரு. இந்த ஃப்ரெண்டுக்கு அப்பதான் புரியுது, என்னோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் மைண்ட் செட் பயங்கரமா டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு, அவனோட வழியில என்னால போக முடியாது, என்னோட வழியில அவனால வர முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்பிளிட் பண்ணி போயிடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு எந்த ஃப்ரெண்ட் தன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரோ, அவர் ஒரு சூப்பரான கம்பெனி ரன் பண்ணிட்டு பயங்கர பினான்சியலா இண்டிபெண்டா வச்சுட்டு வாழ்க்கைய சூப்பரா லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டும் பயங்கர குண்டாயிட்டு வர சம்பளம் எல்லாம் வீட்டோட செலவுக்கே சரியா போகுது, தான் நினைச்சதை எதையுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட டெப்ரெஸ்டா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காரு. இப்ப 10 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இந்த விஷயங்களை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே நான் உனக்கு சொல்றேன், நீ பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸிகியூஷன் தான், இப்போ உனக்கு கெட்டு போயிடல அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த குண்டா ஃபேட்டா இருக்கிற நண்பர் என்ன சொல்றாருனா, என்னால இப்ப பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. காலையில ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிடுவேன், இதுல இருந்து நான் எப்படி மற்ற விஷயங்களுக்குலாம் டைம் இன்வெஸ்ட் பண்றது, இதுல வீட்டை பாத்துக்கணும், ஃபேமிலி பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும். அவரோட கான்பிடன்ஸ் மொத்தமும் உடஞ்சி போய் பயங்கர டிப்ரெஸ்டான ஸ்டேஜ்ல சொல்றாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம கிராண்டடா எடுத்துக்கிற ஒரு பெரிய விஷயம் டைம். நம்ம கிட்ட டைம் இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்க முடியும், இதை அச்சீவ் பண்ண முடியும், இதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்ம நினைக்கும் போதே தோத்துடுறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற இந்த காமனான மணி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரது வெறும் 3 books இருந்து. ஆல் யுவர் வர்த், தி டோட்டல் மணி மேக் ஓவர், யுவர் மணி ஆர் யுவர் லைஃப். போயிட்டு புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்தும். மிஸ்டேக் நம்பர் 1, நாட் அண்டர்ஸ்டாண்டிங் மணி இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஹெல்த். 2021ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெல்த் ஃபினான்ஸ் ப்ரொஃபைல் டேட்டா படி பார்த்தா, இந்தியால 67% ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஓபி எக்ஸ்பென்சஸ் சொல்றாங்க. ஓபி எக்ஸ்பென்சஸ்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை விட அதிகமாகிற செலவுகள், அதாவது நம்ம கடன் வாங்கியோ இல்ல லோன் வாங்கியோ பண்ற செலவுகள். உடம்பு சரியில்லாம நம்ம வாங்குற கடன் மட்டும் எவ்வளவு தெரியுமா, 3,00,000 crore மேல. இது மட்டும் இல்லாம த சென்டர் ஃபார் டிசீஸ் டைனமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்டடி படி, இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 6.5 crore பேர் வெறும் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் கொடுத்து பிலோ பாவர்ட்டி லைன்குள்ள போயிடுறாங்க. அதாவது மிடில் கிளாஸா இருந்து இன்னுமே இல்லாம ஆயிடுற ஃபேமிலிஸ் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட ஹெல்த் கான்சியஸ்னஸ். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா இருக்கும்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். நம்மளோட பேரண்ட்ஸ் அப்பாவோ அம்மாவோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எப்ப பாத்திருக்கோம், அப்படி அவங்க எக்ஸசைஸ் பண்ணா அதை கிண்டலும் கேலியும் பண்றது ஒன்னு, நம்ம கிட்ட இருக்கிற பணமும் செலவாகும்.
உங்களோட ஹெல்த் நல்லா இல்லைன்னா உங்களால அதிகமா ஏர்னும் பண்ண முடியாது. இதுக்கான ரொம்ப சிறந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரீசெண்டா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போன ஷேன் வார்னே. ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் லெஜெண்ட், பயங்கர ஃபிட்டா இருந்த ஒரு கிரிக்கெட்டிங் லெஜெண்ட், இவர் இறந்ததுக்கு அப்புறமா சில ஸ்பெகுலேஷன்ஸ்ல சொன்னது, அதாவது அவங்களோட க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல சொன்னது என்னன்னா, இவர் எக்ஸ்ட்ரீம் டயட்டை ஃபாலோ பண்ணுவாரு. அதாவது நார்மலா கிரிக்கெட் விளையாடாத நாள்ல எல்லாமே பயங்கர ஜங்க் ஃபுட்டா அவருக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே சாப்பிடுவாராம். பட் கிரிக்கெட் விளையாடணும், டோர்னமெண்ட் வருது, நான் ஃபிட்டா இருக்கணும்ன்ற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பயங்கர கண்ட்ரோல்டா ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டான ரொம்ப ரொம்ப செலக்டிவான விஷயங்களை மட்டுமே சாப்பிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது பாடி ரெண்டு எக்ஸ்ட்ரீமை பார்க்குது, அதனாலேயே அவரால் ரொம்ப நாள் வாழ முடியல அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது மிஸ்டேக் லிவிங் வித் டெட். லிவிங் வித் டெட்னா கடனோட வாழ்றது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சின்ன ரிசர்ச் பண்றாங்க. 79,000 யூத் ப்ரொஃபஷனல்ஸ் சூஸ் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அனலைஸ் பண்றாங்க. இதுல 28-40 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அண்ட் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிகப்படியான கிரெடிட், அதாவது வந்து டெப்ட் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி போன பாயிண்ட் இந்த பாயிண்ட் இன்டர்லிங்க் தான் இருக்கும். கடனோட வாழ்றது இட்ஸ் வெரி வெரி பேட். கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கோ இல்ல ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுற விஷயங்களுக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. அது இருக்குன்ற காரணத்துக்காக சும்மா செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா you will always live with debt. மூணாவது பண்ற காமன் மிஸ்டேக் starting too late with investments. நம்ம சேவிங்ஸியோ இன்வெஸ்ட்மென்ட்டியோ பண்ணனும் நினைப்போம், ஆனா அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா அந்த சேவிங்ஸியோ இன்வெஸ்ட்மென்ட்ஸியோ ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதனாலேயே நிறைய முறை நல்ல ரிட்டர்ன்ஸையும் இழந்திருப்போம். வாரன் பஃபெட் சின்ன பையனா இருக்கும்போது அவர் ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது எல்லாம் போற வர கார் நம்பரையும் பைக் நம்பர்ஸையும் ஏறி வச்சுப்பாராம். நைட்ல வந்து எந்த கார் நம்பர் இல்ல எந்த நம்பர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த நம்பர் அதிகமா யூஸ் ஆகுதுன்னு சொல்லி யோசிப்பாராம். இது ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் மெத்தட். இதே மாதிரி அவர் ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒருத்தர் கூல்ட்ரிங்க்ஸ் வெண்டிங் மிஷின் பக்கத்துல நின்றுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. 2-3 முறை அவர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகவே, ஆமா இது சம்மர் சீசன், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் அந்த மிஷின் பக்கத்துல இருந்த டஸ்ட்பின்ல இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸோட மூடியை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாராம். வீட்டுக்கு எடுத்துட்டு போனவர் எந்த கம்பெனியோட ஜூஸ மக்கள் அதிகமா விரும்பி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்காரு. அடுத்த நாள் எந்த கம்பெனி ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனில ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்றாரு. சோ ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் அனலைஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப வெயிட் பண்ணாம டீசென்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கிற பிளேசஸ்ல போடுங்க, ரொம்ப செக்யூர்டான பிளேசஸ்ல போடுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம், டோன்ட் கீப் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 100 ரூபாயா, அத 10 ஸ்பிளிட் பண்ணி 10 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெறும் 100 ரூபாயாலும் லாஸே ஆனாலுமே 10 ரூபாயோ 20 ரூபாயோ ரெண்டு இடத்துல லாஸ் ஆகும், பட் 8 இடத்துல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒரு ப்ராஃபிட் ஆச்சு இருக்கும். அடுத்ததா நம்ம பண்ற மிஸ்டேக், நாட் திங்கிங் இன் ரிவர்ஸ். நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போகணும், 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், இன்ஜினியரிங் கண்டிப்பா முடிச்சாகணும், MBA படிக்கணுமா வேணாமன்றதையே இன்ஜினியரிங் போனதுக்கு அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு வேலை சரி, அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் செட்டில் ஆயிடும். என்னோட கோல் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண மாட்டோம். பட் இது ஆக்சுவலா ரொம்ப ரிவர்ஸ்ல நடக்கணும். நான் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படின்னா என்ன படிக்கணும், எந்த காலேஜ்ல படிக்கணும், எந்த ஊர்ல படிக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு போகணும், என்ன மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணுன்றது எல்லாத்தையுமே நம்ம ரிவர்ஸா யோசிக்கணும். அதாவது ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் த பேக்வர்ட்ஸ். அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டா நீங்க 2-3 லாங் டேர்ம் கோல் வச்சிருந்தா அது எல்லாத்துக்குமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும். கடைசியா பண்ற மிஸ்டேக், அதாவது 5th மிஸ்டேக், மேக்கிங் ஃபினான்சியல் டிசிஷன்ஸ் வித்வுட் அ வாட் இஃப் அனாலிசிஸ். நம்மளே நிறைய முறை பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு போன் வாங்கணும்னு கடைக்கு போவோம், 10,000 பட்ஜெட் அப்படின்னு சொன்னா, சார் 12,000 சூப்பரான போன் இருக்கு சார், பயங்கரமா இருக்கு, மார்க்கெட்ல இப்பதான் நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க, இது உங்களுக்கு பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும் சேல்ஸ்மேன் சொன்னா போதும், 2,000 கடன் வாங்கியாச்சு அந்த மொபைல வாங்கிடுவோம். அதே மாதிரிதான் ஷாப்பிங் சென்டர்ஸ் போகும்போதும், மளிகை கடன் சொல்லிட்டு ஒரு லிஸ்டே ஏதாம ஷாப்பிங் கடைக்கு போயிட்டு இல்ல ஷாப்பிங் சென்டர்ஸ் போயிட்டு கண்டதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வேஸ்ட் பண்றது, இது எல்லாமே ஒரு பிக் மிஸ்டேக். இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக். வாட் இஃப் அனாலிசிஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ற, அதாவது செலவு பண்ற அமௌண்ட் எல்லாத்தையுமே 4 மேஜர் கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு முறை நம்மளோட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும்போதோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதோ 5 கேள்விகளை நமக்கு நம்ம கேட்டுக்கணும்னு சொல்றாங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, வாட் இஸ் மை எமோஷனல் ஸ்டேட் இன் ஜெனரல் டுடே. நான் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ரெண்டாவது கேள்வி, டு ஐ ரியலி வாண்ட் திஸ் ஆர்
டு ஐ வாண்ட் த ஐடியா ஆஃப் திஸ், இது எனக்கு கண்டிப்பா தேவையா இல்ல இதுக்கான ஐடியா எனக்கு இருந்தாலே போதுமா அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது குவெஸ்டின், நான் இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல வாங்குற பொருளோ என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது. நாலாவது குவெஸ்டின், இது என்னால கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா, நான் இதை கடன் வாங்கி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது தேவை கிடையாது, என்கிட்ட இருக்கிற பணத்திலேயே வாங்க முடியுமா, அப்படி வாங்கினா என்கிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கும், இது அப்படி வாங்கினா என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்னா இதை வாங்கினதுக்கு அப்புறமா என்கிட்ட எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கும். சோ வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க, சோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான சம்மரிஸோட வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர்.